ஜாதி மத வித்தியாசம் இல்லாத ஒரே சங்கம் ஓங்காரக்குடில் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்புள்ள தொன் பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த சங்கம் ஒரு பொது நோக்குள்ள சங்கம். இன்னார் அன்னார் என்று பாகுபாடு இல்லாது துண்டு செய்யக்கூடிய சங்கம். இங்கே கிட்டத்தட்ட 24 ஜாதி மக்கள், எல்லா ஜாதி மக்களும் இருக்கிறார்கள். இதுவே ஒரு பொது நோக்குள்ள சங்கங்களுக்கு எடுத்துக்காட்டு. கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். ஆக ஜாதி மதம் வித்தியாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் ஒரே இடம் ஓங்கார்குடி. இன்னும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆக இந்த நோக்கம் ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு என்பது சமண உலகநடை அறிதல் அர்த்தம். சமநோக்கு அல்லது ஒப்புரவர், சமநோக்கு உலகநடை அறிந்து செயல்படுது. இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு 17/9/1976, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது. ஆரம்ப காலத்தில் என்னோடு இருந்த தொண்டர்கள் பல பேர்கள், அது நெருக்கமாக என்னோடு இருந்து தொண்டு செய்தவர்கள் திரு நல்லபிரெட்டியார் அவர்கள், திரு நல்லவாண்ட அவர்கள், ஜெயராமன், வெங்கடேசன், கிட்டத்தட்ட 30 தொண்டர்கள், பேர் வரிசைப்படுத்த முடியாது, 30 தொண்டர்கள் இருந்து தொண்டு செய்திருக்கிறோம். இந்த நோக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ குறிப்பிட்டவருக்கோ தொண்டு செய்வதற்காக இந்த சங்கம் ஆரம்பிக்கப்படவில்லை. எல்லா மக்களும் சார்ந்திருந்து உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆசான் ஞான பண்டிதனாலும் திருமலை தேவனாலும் அகத்தீசனாலும் ஆசி பெற்று அவருடைய ஆசியால் இந்த சங்கம் இயங்கி வருகிறது. அவர்கள் மேலும் நடத்துகிறார்கள், நானும் அதில் தொண்டு செய்கிறேன். அன்பன் மோர் செலிபிரிட்டி யாரும் இரவு பகல் பாரா தொண்டு செய்திருக்கிறார். ஞானிகள் மகிழும்படி அவர் நீடு வாழவென்று வாழ்த்துகிறோம். அவர் குடும்பத்தார்கள் நீடு வாழவிட்டு இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம். தொண்டு செய்து வைத்தால் இந்த ஜென்மத்தின் மட்டுமல்ல, இனி வருங்க வரும் ஜென்மங்களிலும் துணையாக இருப்பார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.